சூர்யா மாதிரி சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்துட்டாங்க. சூர்யா வந்து மாறி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன ஹஸ்பண்டு சார் இப்படியாச்சு, தாராமா எல்லா தப்பையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் எப்படா சாத்தியமாச்சு? சூர்யா முன்னாடி தாரா வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமே இல்லையே, என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸ்டேஷனில் வந்து நானும் இன்ஸ்பெக்டரும் தரகரை வந்து விசாரிச்சுட்டு இருந்தோமா, அப்போன்னு பார்த்து தாரா வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாங்க. நான் தான் பார்த்து போனேன், என்ன தூக்கி உள்ளே வைங்க, உங்கள் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி வச்சது நான் தாங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. தாராமா நீங்கள் எதுக்கு மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து குற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரியே இருக்குது. வீட்டில் வேறு யார் தப்பு பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர், நான் தான் தப்பு பண்ணேன், என்ன தூக்கி உள்ளே வைங்க, அந்த தரகர்கிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்கள், இதுக்கு நான் ஆமான்னு சொல்லணுமா இல்லை இல்லைன்னு சொல்லணுமா ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தரகர் வந்து மண்டே வந்து சொரிச்சிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும், உங்களுக்கு என்னமா குறை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்களுக்கு அரவிந்தோட முக்கியத்துவம் அதிகமாக எனக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்வீங்க? ஆமாம்ப்பா, என் வாயாலே உண்மையெல்லாம் வர வச்சிட்டியப்பா, எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தாரா, என்னம்மா அப்போ நான் தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேறு யாருமே இல்லைப்பா, நான் பார்த்த பையன் அரவிந்த் தான்ப்பா எல்லாமே பண்ணியிருக்கான், சொத்து கொடுக்கலங்கிற ஒரே வெறியில் அவன் இது மாதிரி பண்ணிட்டான்ப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அரவிந்தை வந்து சும்மா விடக்கூடாது, அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தூக்கி போட்டு மிதிச்சா எல்லா உண்மையும் கக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதுக்கு தேவையில்லை இன்ஸ்பெக்டர், நானே வந்துட்டேங்கிற மாதிரி புது அரவிந்த் தான் வராங்க, பழைய அரவிந்த் வந்து மாற்றிட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல. நல்லா இருப்பேடான்னு சொல்லி தாரா வந்து சொல்லி கொடுத்தபடி அப்படியே வந்து பேசுனனால கன்னத்திலே வந்து தாரா வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நம்ம அரவிந்த, ஆமாம் சும்மான இருமா, பெத்த பையனாக இருக்கிற எனக்கு எந்த முக்கியத்துவம் அந்த வீட்டில் வந்து கொடுக்கல, தனியாக பிஸ்னஸ் பண்ணவும் எனக்கு பணம் காசு கொடுக்கல, அப்படி இருக்க சூழ்நிலை இவனெல்லாம் உயிரோடு விட்டு வச்சா எனக்கு தானே பிரச்சனையாகும், அதனால தான் இவனை அமுச்சு வச்சா, ஒத்துமொத்த சொத்து எனக்கு கிடச்சிருந்தா நான் இது மாதிரிலாம் முடிவெடுத்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அரவிந்த் இதை கேட்டவன் வந்து பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஏன் கண்ணு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு விட மாட்டேங்கிற மாதிரி பேசுறியா, என்ன தைரியண்டா இருக்குன்னு சொல்லி குச்சி வச்சு வலுவலன்னு விழுக்கிறாங்க. கான்ஸ்டபிள் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன், உனக்கு கொண்டு போய் அந்த தரகர் ரூமில் போட்டு அடையணுன்னா புட்டிடுறாங்க அந்த இடத்துல. ஏய் சூர்யா, என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, நான் வேணா இப்போ உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து தந்திரமான முறையில் தான் வந்து அரவிந்த் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுபடியே வந்து கஞ்சேரியில் காட்டுறாங்க. பரவாயில்லடா எனக்காக வந்து தப்பு ஏற்றுக்கிட்டல, உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் நான் வாங்கி தராமல் விடமாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாராவும் அரவிந்தும் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க, இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா வந்து மாறிக்கிட்டேன், திருப்பி ஏமாந்துட்டீங்களே ஹஸ்பண்டு சார், முழுக்க முழுக்க காரணம் தாராம்மா தான், தாராம்மா சொல்ல சொல்ல தான் அரவிந்த் வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கான், இப்போ அதை கூட நம்பாமல் இது மாதிரி மோசம் போயிட்டீங்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி மாறி வந்து பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல. தாரா நீ எப்படி இருந்தாலும் என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் போட்டோ எடுப்பேன் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன், சூர்யா என்னை மன்னிச்சிருமா, இது மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை வளர்த்த விதத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு குறை வச்சுட்டோம் போல இருக்குது, அதனால தான் அவன் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத வகையில் நான் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வேதனைப்பட்டுருக்காங்க, வருத்தப்பட்டுருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்குமா மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, அரவிந்த் கொடுத்த முக்கியத்துவம் விட எனக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்கம்மா சின்ன வயசுலேருந்து, அதனால தான் அவன் மனசில் இது மாதிரி எண்ணெல்லாம் வந்து விதைச்சதுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு, மற்றபடி நீங்கள் என்னமா தப்பு பண்ணீங்க, இதுக்கெல்லாம் மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது. மாறி பார்த்தியாப்பா புத்திசாலித்தனமா, இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிட்டாப்பா, அவளோட புத்திசாலித்தனத்துக்கு நான் வந்து தலை வணங்குறேன், என்ன மாதிரி இப்போ பாரு நாளைக்கு உனக்கே தெரியாமல் சூர்யா வந்து ஒத்துமொத்த சொத்தையும் வந்து எங்கள் பேரில் எழுதி வைக்க போகிறான், அதுக்கு தான் இந்த கேஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணால் எங்களுக்கு ஆப்பு வச்சு நினைக்கலாம், ஆனால் இதை வச்சு சூர்யாவோட மனசை கலைச்சி எல்லா சொத்தையும் நான் வந்து பறித்து காட்டுறேன், தாராகிட்டே மோதி உன்னால் ஜெயிக்க முடியுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தாரா, சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க, நான் எதுக்கு ஊடையில் இருந்து நான் மாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தாரா மாட்டு கிளம்புறாங்க. அம்மா எதுவும் தப்பான முடியலாம் எடுத்துடாதீங்க, அவங்க எங்கே எடுப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் அமுச்சு வைக்காமல் அவங்க இங்கேருந்து போகவே மாட்டாங்கங்கிற மாதிரி மாறி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. தாரா வந்து கதை சாத்திட்டு போயிட்டாங்க. பாத்தியா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ நல்ல மனசு, ஸ்டேஷனுக்கு வந்து பையன்தான் தப்பு பண்ணியிருக்காங்கிற விஷயத்த சொல்லாமல் அவங்க தப்பு பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்டு சார் உங்களை நான் என்ன சொல்கிறதுனே தெரில, நீங்கள் எல்லாரையும் வந்து வெகுவாக வந்து நம்புறீங்க, அதனால தான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து மூல காரணமாக அமையுதுங்கிற மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி ஸ்டேஷனில் வந்து கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாங்க, அதான் வந்து உண்மையான குற்றவாளி வந்து கண்டுபிடிச்சாச்சு பிடிச்சாச்சு, தரகர் என்ன பண்ணுறது, அவன் பண்ண தப்பெல்லாம் வந்து கையெழுத்து வாங்கி அவனை அனுப்பிச்சு வச்சிரு, டே தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் போய் ஒழுங்காக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து எச்சரிச்சுட்டு அப்படியே தரகரை மட்டும் வெளியில் வந்து விட்டுற மாதிரி காட்டுறாங்க. சூர்யாவுக்கு மனசே கேட்கல, அம்மா நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி தேவி அம்மா ஃபோட்டோக்கு நின்னாடி பேசுகிறாங்க. எனக்கு ஒத்துமொத்த சொத்தெல்லாம் முக்கியம் இல்லமே இல்லைம்மா, மாதிரியும் நிம்மதியாக வாழ்ந்தாலே அதுவே எனக்கு போதும், நான் எல்லா சொத்தையும் வந்து
அரவிந்த் பேரில் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாமா, நீங்கள் தாம்மா எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தேவி அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் மாறி, உனக்கே தெரியாமல் வந்து நான் அடுத்தடுத்தது எல்லா முடிவும் எடுக்க போகிறேன், என்னை மன்னிச்சிரு மாறி, இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணுண்ணா, இந்த சொத்து தான் தடையாக இருக்குண்ணா, அந்த சொத்து எனக்கு தேவையில்லை, உனக்காக நான் என்ன வேணாலும் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து காலையில் பொழுது விடியறதுக்குள்ளேயே ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டாங்க. என்ன சூர்யா இவ்வளோ 7:30 வந்துட்டீங்க, என்ன ஆச்சு சார்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுனேன், இன்ஸ்பெக்டருக்கு பேர் எதிர்ச்சி ஆகிடுச்சு, என்ன பண்ணுன்னே சுத்தமாக தெரில. ஒரு பக்கம் வந்து மாறி வந்து காலையில் ஏந்திச்சிட்டு, என்ன மணி 8 இன்னமும் வந்து ஹஸ்பண்ட் சார் எங்கே இருக்காரு தெரியலையே, பாத்ரூம்லேயும் இல்லை, கீழே எங்கேயும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கீழே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. மாறி சூர்யா அங்கேயும் பார்த்தாங்களா என்ன மாறி அப்படின்னு சொல்லி ஆசனை வந்து கேட்குறாங்க. உங்ககிட்டயே சொல்லிட்டு போகலனா எங்கள்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பாங்க. மாடியில் எதுவும் பார்த்தியா? நான் வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், ஹஸ்பண்டு சார் எங்கே இருக்காங்க தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறி, சூர்யா கஷ்டப்பட்டு இவனை வந்து பிடிச்சிருக்கோம், இவனை வெளியில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுத்துட்ருப்பான், இவன் திருப்பி தப்பானானா தூக்கி உள்ளே வச்சிடும், அது வேறு விஷயம், ஆனால் எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறீங்க, முதல்ல இந்த விஷயத்தை வந்து சொன்னதை கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வேணாம் இன்ஸ்பெக்டர், இது குடும்ப விவகாரம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து வாபஸ் பண்ணனால அவங்க வந்து வெளில வந்துட்டாங்க. ஏய் ஒழுங்காக இருக்கணும், தேவையில்லாமல் திருப்பி வந்து பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன், சூர்யா சொன்னாங்க மாறி சொன்னாங்கன்னு யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டிடுவாங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து மாஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. ஏ வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம், எதுக்காக இப்போ வீட்டுக்கு வரணும், நீ வந்து நல்லவனாக வந்து நடிக்கிறியா, எல்லா சொத்தும் உன் பேரில் தான்டா இருக்குது, என்னை யாருமே மதிக்கலை, அட்லீஸ்ட் மதிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஏதையாவது மிதிக்காமல் இருக்கலாம்ல, அது கூட இந்த வீட்டில் வந்து எனக்கு யாருமே செய்யலையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, உனக்கு என்னடா சொத்து தானா விஷயம், எல்லா சொத்தையும் நான் உன் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நடைமுறையில் பார்த்தா நிச்சயம் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க, நீ மட்டும் என்ன விதி வழக்கா, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டுருக்காங்க. முருகன்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சார் எங்கே இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களா? இல்லையம்மா ஒன்ட்டே எதுவும் சொல்லிட்டு போகலனா என் டெப்பிமா எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முருகன் சூர்யாவுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சூர்யா வந்து யார்ட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது வெளில போயிருக்கானா, முக்கியமான இடத்துக்கு தான் போயிருப்பான், அவனுக்கு அதிர்ச்சி தகவல் நடக்கிற மாதிரி தான். நேத்தியாக வந்து அரவிந்த் வந்து மாட்டிக்கிட்டான், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க. அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பம் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கிது, அப்பன்னு பார்த்தேன் வீட்டுக்குள்ளே வா, உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சூர்யா வந்து அரவிந்துக்கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. நான் எதுக்கிட்ட வீட்டுக்குள்ளே வரணும், அந்த வீடு எனக்கு என்ன செஞ்சிச்சு, ஒன்றுமே செஞ்சதில்லையே, நான் இப்போதைக்கு யார்கிட்டையும் எதையும் பேசுகிற மாதிரியே இல்லை, இப்போதைக்கு என்னை விட்டுட்டு போனீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க. சூர்யாலேருந்து எல்லாரும் ஏன்ப்பா வரமாட்டேங்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னியோ அது எல்லாத்தையும் வந்து நானே உனக்கு நிவர்த்தி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டர் வந்து உள்ளே வராங்க. ஆடிட்டர் உள்ளே வராங்கன்னா எல்லா சொத்தும் உன் பேரில் எழுதலாம் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு தான் ஆடிட்டர் வராங்க, வா உள்ளவா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம அரவிந்த.